அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் இப்போ வந்து விவசாயிகள்ன்ற பேரில் வந்து ஏஜென்ட்டுகள் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரு சில முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ், விவசாயிகளுக்கு கவர்மெண்ட்டு என்ன விதமான நன்மையான அந்த சட்டமே நன்மையானதுதான், என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நன்மையாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக சில விஷயங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, ஒரு விவசாயிக்கிட்ட ஒரு ஏஜென்ட் வந்து வாங்குறார் அப்படின்னா, அவர் வாங்கின டைம்லேருந்து 3 நாளுக்குள்ளே அந்த பணத்தை திருப்பி கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ரெண்டாவது வந்து, ஒரு விவசாயி அவரோட ப்ராடக்டை வந்து எல்லா மாநிலத்திலையும் வந்து அவர் வந்து போய் சேல் பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது. இது வந்து கன்ஃபார்ம் 100%, எந்த விதமான டேக்ஸ் கிடையாது. மூணாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு விவசாயிக்கிட்ட வந்து ஒரு ஏஜென்ட் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறாரு, அவரால் அந்த 3 நாளில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியலை அப்படின்னா, கவர்மெண்ட்டில் இருந்து, இந்த சட்டத்தில் இருக்குது, கவர்மெண்ட்டில் இருந்து 25,000 இருந்து 5,00,000 வரைக்கும் வந்து அவருக்கு வந்து ஃபைன், அதாவது பெனால்ட்டி போட்டு தான் அந்த விவசாயிகிட்ட கொடுக்கணும். அப்படியும் கொடுக்க முடியல அப்படின்னா, டெய்லி 5,000 ரூபா பெனால்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் 5,000 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட்டை சேர்த்து தான் அவர் ஏஜென்ட் வந்து விவசாயிக்கு கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறது இந்த சட்டம் வந்து கிளியராக இருக்குது இந்த விஷயம். நாலாவதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, விவசாயிக்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறப்போ, அவரோட நிலத்தை வந்து நீங்கள் பணம் தரலன்னா நான் கிரயம் பண்ணிக்கிறேன், இல்லை நான் குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், இல்லை நான் வந்து வேறு எதுக்காவது ஒரு அடமான மாதிரி வச்சு வாங்கிக்குவேன் அப்படின்லாம் நீங்கள் வந்து எந்த விதமான அக்ரிமெண்ட்டு விவசாயிகிட்ட போட்டாலும் செல்லாது, அது போடவும் முடியாது. அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு நிரந்தர கட்டுமானம், அந்த ப்ராடக்டை பொறுத்து ஒரு நிரந்தர கட்டுமானம், எந்த அளவுக்கு செலவு பண்ணி அவர் நிரந்தர கட்டுமானம் கட்டினாலும், அவர் அந்த அக்ரிமெண்ட்டு முடித்து அந்த ஏஜென்ட் போகிறப்போ அந்த கட்டுமானம் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ, கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, இல்லை அதை இடிச்சிட்டு கூட முன்னாடி இருந்த வாக்கில் தான் கொடுத்துட்டு போகணும் அந்த நிலத்தை. இல்லை அப்படி பண்ண முடியல அப்படின்னா, எப்படி இருக்கோ அதை அப்படியே அவர்கிட்ட விட்டுறணும். அதுக்கு வந்து எந்த மறுப்பும் எதுவும் வந்து கேட்கக்கூடாது ஏஜென்ட் அப்படிங்கிற தெளிவான அந்த சட்டம் அதில் இருக்குது. இன்னொரு விஷயம், ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலம் வந்து காப்பீடு பண்ணியிருக்கு, ஏஜென்ட் வந்து உங்களுக்கு அவர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு, விவசாயி ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினால அந்த ப்ராடக்ட் வந்து இதாகி போச்சு, அதாவது வந்து லாஸ் ஆகிடுச்சு விவசாயிக்கு அப்படின்னா, இந்த ஏஜென்ட் வந்து டைரெக்டாக விவசாயியை பிடிச்சி கேட்கவே முடியாது. அந்த ஏஜென்ட் வந்து அந்த காப்பீடு ஆஃபீஸில் தான் அந்த அமௌண்ட்டை வாங்க முடியும். அவருக்கும் விவசாயிக்கும் இதில் சம்மந்தமே இருக்காது. இவர் டைரெக்டாக விவசாயி காண்டாக்ட் பண்ண முடியாது. அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் மட்டும்தான் இவர் வந்து அந்த அதுக்கு இழப்பீடுக்கு உண்டான பணத்தை அவர் திரும்பி வாங்கிக்க முடியும். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கடைசி பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவசாயி வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் தர முடியாமல் போயிட்டார், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த விவசாயி வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து பணம் கட்ட தவறினாலோ, இல்லை எந்த ஒரு விஷயம் பண்ணாலோ, அந்த நிலத்தின் மீது எந்த உரிமையும் எந்த ஒரு விஷயமும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது. யாருக்கு? ஏஜென்ட்டுக்கு. விவசாயிக்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கல, அந்த நிலத்தை கொடுங்க அப்படிலாம் வந்து யாரும் அக்ரிமெண்ட்டை போட முடியாது. அப்படி போட்டாலும் அது செல்லாது. இது வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கிறது வந்து விவசாயிகளுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத வந்து நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஐயாக்கண்ணன் ஒருத்தர் வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், டெல்லியில் வந்து பயங்கரமான ஒரு போராட்டம் பண்ணார். கோணம்லாம் கட்டிக்கிட்டு எலிக்கறிலாம் சாப்பிட்டு பயங்கரமான போராட்டம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஒரு தமிழ் நியூஸ் சேனலில், News18 நினைக்கிறேன், ஒரு டிபேட் நடக்குது. அந்த டிபேட்டில் வந்து ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு சோகமான ஒரு மியூசிக்கில், ஐயா மோடி ஐயா, இந்த ஏஜென்ட்டுக்கிட்டிருந்து எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க, விவசாயிகளுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை காப்பாற்றுங்க இந்த இடைத்தரகர்கள்ட்டிருந்து அப்படின்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பயங்கரமாக உருட்டுவாருங்க. அந்த வீடியோ வந்து இப்போ நான் போடுறேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். 40 தோசை சொல்றாயா, 1 தோசை 50 ரூபாங்க ஐயா, மிடில்மேன் சாப்பிடுறான், மிடில்மேனே கேட்க மாட்டேங்கிறியா ஐயா, ஆவடி குமார் ஐயா, விவசாய காப்பாத்துங்க ஐயா, நீங்க வந்து அந்த மிடில்மேன் எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்கய்யா,
தக்காளி என்கிட்ட 30 ரூபாய்க்கு வாங்குறாயா, 100 ரூபாய்க்கு விற்கலாம், மிடில் மேன விட்டுறீங்களே, விட்டுட்டு விவசாய பாவம் அவன் என்னதான் பண்ணுவான், அவன் பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைய வேலைக்கு அனுப்பணும், பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி தரணும், கல்யாணம் பண்ணணும், ஒண்ணுமே பண்ண முடியலையா? விவசாயம் அவன் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறான். இந்தியம் விவசாயம் அவெல்லாம் 40 வயசு வரல கல்யாணம் பண்ணாம இருக்காயா? நாங்க எங்க போறது? உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், மிடில் மேன புடிச்சு உள்ள போடுங்கய்யா, விவசாயிக்கு லாபகரமா நல்ல கொடுங்கய்யா. நாங்க தக்க தாழ்மையாலும் கேட்டுக்கிறோம், வேற வழியே இல்லை எங்களுக்கு. நாங்க எங்க போய் அழுவறது? யாருக்கிட்ட அழுவறது? ஐயா சொன்ன மாதிரி கடனை வந்து இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தத்துரோமா ஒரு ஆக்டிங். அதாவது இந்த இடைத்தரகர்கள் விஷயம் வந்து காலங்காலமாக இருக்குது. இதை மோடி தான் ஒரு இந்த 6 வருஷத்தில் வந்தவுடனே அந்த இடைத்தரகர்களை கொண்டு வந்து விவசாயிகளை அழித்த மாதிரி என்ன ஒரு பில்டப்பு. இதில் வந்து நெறியாளர் வந்து சீப்பு செந்திலும் இருக்கார். இவர் சொல்கிற பார்த்திங்கன்னா எல்லாரும் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு ஏதோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிட்டை அப்படியே உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துனீங்களாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரகர்கள் வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறாங்க. அப்படி கொண்டு வரலனாலும் இடைத்தரகர்களை ஒழிங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு என்ன பொழப்பு அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கு வேறு உண்ணாவிரதம் போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. பல மாநிலத்தோட விவசாயிகள் வந்து இந்த சட்டம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி இந்த விவசாய சட்டங்களை எதிர்க்கிறவங்கக்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கவங்கக்கிட்ட ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் படித்தவங்க விவசாயிகள் எல்லாருமே அவங்கக்கிட்ட இந்த ரெண்டு கேள்வியும் கேட்கணும். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை நாங்கள் வந்தால் கொண்டு வருவோம், அதாவது நாங்கள் காங்கிரஸ் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, திமுகவோட தேர்தல் வாக்குறுதியிலையும் நாங்கள் வந்தால் இந்த விவசாய சட்டத்தை கொண்டு வருவோம், அதாவது இடைத்தரகர்களை ஒழிப்போம் அப்படிங்கிற விஷயம் அதில் இருக்குது. இது இல்லைன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள். ரெண்டாவது பாயிண்ட், கருணாநிதி வந்து எதுக்கு உழவர் சந்தையை திறந்து வச்சார் அப்படின்னு இந்த ரெண்டு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் அப்படியே முழிச்சிட்டு போடா சங்கின்னு ஓடிடுவானுங்க.